Hello friends, welcome to Easi Software. In the video, we will talk about a bakery, sweet stall, coffee bar, snacks items, production, panni, label, edutthu, price setup, panni, label, ottari, sales, a video. Subscribe to our channel. Notification ah varum okay vaanga indha video kulla polam ipo vandu paathomna bakery ingra icon ah double click panikrom username password nam kuduthirundomna andha username password kuduthittu login aayirrom for example vandu vaari srivari bakery abingra oru bakery odi idu na kuduthirken login kuduthu ulla poirrom idhila first one nam enna panna porom na master file la panna rendu rendu option da irukku software vittu veli varradhu onnu innon vandu master file company control la vandu enna pandrona nammalaudi bakery details entry panni vechikrom name address area town pin code mobile number gst irundha gst fssi compulsory venum ena food product ingiradnala compulsory fssi venum idala nam kuduthite okay pannikrom company detail setup updated successfully ipa company detail update pannikrom adutha enna pandrona master file போய்ட்டு product setup for example வந்து பாத்தீங்கன்னா milk bread இந்த மாதிரி round bun அதே மாதிரி mini bun இந்த மாதிரி நம்மளுடைய ஐட்டम्स என்னென்னவா இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணி வெச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்றதுக்கு உண்டான ஆப்ஷன் for example வந்து பாத்தீங்கன்னா egg puffs egg னடிச்சனா egg puffs வந்துரும் ஈஸியா சர்ச் பண்ணிக்கலாம் நேம் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம் கோட் நம்பர் வச்சு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் இதுக்கு ஷார்ட்கட் கீ பாத்தீங்கன்னா F3 ப்ராடக்ட் செட்டப்புக்கு F3 ஃபங்ஷன் கீ F3 அடிச்சோம்னா நமக்கு வந்துரும் ஓகே இதல புதுசா ஒரு ஐட்டம் ஆட் பண்ணி வைக்கணும்னா ஆட்ல போய் ஆட் பண்ணிக்கலாம் இதல போய் காபி இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் Tamil la vennalo inda edathila keyboard format irukudhe ipo coffee adukundana letters nam inga type pannomna type pannirren nane kuduthittu MRP or 100 rupees sales price ingiradha nammalude விக்கிற விலை ஒரு 80 ரூபி கொடுத்துட்டு ஆட் கொடுக்குறேன் ஆட் கொடுத்தேனா நமக்கு அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிடுது இதுல வந்து உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும் காபி பைட் அப்படிங்கிறது இது வந்து தமிழ்லயும் ஆட் பண்ணிக்கலாம் சரி ரைட் ஆல்ரெடி இருக்குறத வந்து எடிட் பண்ணனும் வெப் பப்ஸ் மாடிஃபை பண்ணனும்னா கிளிக் பண்ணிட்டு மாடிஃபை கொடுத்தோம்னா மாடிஃபை பண்ணிக்கலாம் ரேட் மாத்துறது நேம் மாத்துறது இதெல்லாம் மாத்திட்டு மாடிஃபை கொடுத்தா மாடிஃபை ஆயிடும் okay or item thevalla delete pannonu nencha click pannu delete close ngiradhu pathina indha screen ah close pandrathukku undana ore option okay adutha paathamna idhila product create pannirrom adutha pathina nammala sticker eduthu ottikalam packet ku ipo for example vandu sticker size vandu default ave vandu 50 ki 50 50 ki 25 35 ki 22 25 ki 25 indha maari naalu variant namba idhila predefined ah namba pannirukrom இதுல பாத்தீங்கன்னா 50 50 ஸ்டிக்கர் எடுத்தனா இதுல வந்து ப்ராடக்ட் கோட் डायरेक्टली ப்ராடக்ட் கோட் நம்பர் தெரிஞ்சா இங்க அடிச்சுக்கலாம் அந்த ப்ராடக்ட் வந்துரும் அப்படி இல்ல நான் நேம் அடிப்பேன் எனக்கு கோட் நம்பர் தெரியாது அப்படினா நான் பிரெட் இல்ல சர்ச் பண்ணியும் நம்ம இதல சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் நான் சர்ச் பண்றேன் தேங்காய் பண்ண கோகனட் பஞ்ச் பண்ணியா தேங்காய் பண்ண வந்து 45 ரூபாய் MRP ரேட் 45 ரூபாய் தான் டேட் ஆன் பேக்கட் இன்னைக்கு டேட்ல இருந்து 6 मंथ வந்து 3 मंथ்ஸ் வந்து ஃபுட் ஐட்டத்துக்கு வந்து நாங்க டிஃபால்ட்டா வர மாதிரி பண்ணிருக்கோம் सपोज இங்க எடிட் பண்ணனும் நினைச்சாலும் இங்க நீங்க எடிட் பண்ணிக்கலாம் நெட் weight வந்து 250 grams கொடுத்துட்டு இன்கிரிடியன்ட்ஸ் அது என்ன பண்றோம் இதுல என்னென்னலாம் நம்ம போட்டுறோம் இப்போ வந்து வாட்டர் sugar
water, sugar, oil, milk, salt. இந்த மாதிரி என்னென்னலாம் கண்டென்ட் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அந்த இன்க்ரீடியண்ட்டில் கொடுத்துட்டு எத்தனை ஸ்டிக்கர்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டிக்கர்ஸில் நமக்கு எத்தனை பேக்கெட் பண்ணியிருக்கோம் அத்தனை ஸ்டிக்கர்ஸ் வேணும், ஒரு சிக்ஸ் வேணும்னா சிக்ஸு, டென்னு வேணும்னா டென்னு கொடுத்துட்டு ஓகே ப்ளஸ் ப்ரிண்ட் கொடுத்தோன்னா நமக்கு ஸ்டிக்கர் ஃபார்மெட் வந்துடும். இதில் வந்து நேமு, எஃப்எஸ்எஸ்ஐ நம்பரு, ப்ராடக்ட் நேமு, அதுக்குண்டான பார்கோடு ஒன்று ஜென்ரேட் ஆகிடும், செல்லிங் ப்ரைஸு, பேக்கிங் டேட் ஆன் எக்ஸ்பைரி, நெட் வெயிட், அதில் என்னென்ன கண்டென்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது இதில் நமக்கு ப்ரிண்ட் ஆகிடும். இது வந்து 50x50 ஸ்கொயராக இருக்கும் இந்த ஸ்டிக்கர், 50x50. ஓகே, அடுத்த ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா 50x25, 50x25 சேம் அதே மாதிரி மில்க் பிரெட்டு. கொடுத்துட்டு இதில் ஒரு 6 ஸ்டிக்கர் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா ஹைட்டு மட்டும் 25 வித்து 50. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் வராது, மற்ற மேட்ரு பேக்கிங் டேட் எக்ஸ்பைரி வரும். ஓகே, இது வந்து சின்ன சின்ன பேக்கெட்டுக்கு நமக்கு ஒட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா 35x22, இது வந்து அடுத்த சைஸு, சின்ன சின்ன பேக்கெட்டு 10 கிராம், 5 கிராம், 20 கிராம், 50 கிராம், இதுக்கெல்லாம் வந்து மில்க் மில்க் பிரெட்டு கொடுத்துட்டு இதில் ஒரு 6 ஸ்டிக்கர் கொடுக்குறேன். இது எப்படி வரும்னா 3x ஸ்டிக்கர் வந்துடும், ஒரு ரோக்கு வந்து 3 ஸ்டிக்கர் வந்துடும். இது வந்து 35x22 வித்து 35, ஹைட்டு 22. இதுலேயும் சேம் அதே மேட்ரு வரும், நேமு டீட்டெயிலாம் வரும், இதுலேயும் இன்க்ரீடியன்ட் வராது. ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா 25x25, இது பார்த்திங்கன்னா ஸ்கொயராக இருக்கும் இந்த ஸ்டிக்கரு. இதில் பார்த்தோம்னா சேம் அதே மாதிரி இதில் ஒரு 8 ஸ்டிக்கர் கொடுக்குறேன். இது ஸ்கொயரு, இதில் பார்கோடு வராது, ப்ராடக்ட் நேம் வரும், ரேட்டு வரும், பேக்கிங் டேட்டு, ஆனால் எக்ஸ்பைரி டேட் இதில் வராது. ஏன்னா இந்த சைஸ் வந்து 25x25 ரொம்ப சின்னதாக இருக்கும் பட் நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி சின்ன அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க, பேக்கிங் பண்ணி சேல் பண்ணுறவங்க, அவங்களுக்கு இந்த பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணி ரேட் அசைன் பண்ணி பேக்கிங் டேட் எக்ஸ்பைரி டேட் போட்டு இன்க்ரீடியன்ட் போட்டு ஒரு லேபிள் எடுத்து நம்ம ஒட்டி சேல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.